ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரன் பிரசோதயாத். ஓம் காலியேஷு வித்மஹே சம்சன் வாசலதி தீமஹி தன்னோ காலி பிரசோதயாத். ஜோதி நண்பர்கள் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன நண்பர்களுக்கு மிகப்பெரிய பில்டிங்கில் வசிக்கக்கூடிய யோகம், அல்லது உலக புகழ்பெற்ற கட்டிடங்களில் சின்ன தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய யோகம், அல்லது உலக புகழ்பெற்ற கட்டிடங்களில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய யோகம், குறிப்பாக சொல்லலாம் மிகப்பெரிய பில்டிங்கோட கலெக்ஷனாக இருக்கக்கூடிய யோகம், வாழ்நாள் ஏதாவது ஒரு முறையில் அது ரெசிடென்டல் ஃப்ளாட்டாகவும் இருக்கலாம், அல்லது அங்கே இருக்கிற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலாம், அல்லது ஏதோ ஒரு சின்ன ஃப்ளாட்டை எடுத்து தொழில் நிறுவனம் குறைஞ்சபட்சம் ஒரு ஹோட்டல் காஃபி ஷாப் இப்படியே நடத்தலாம். இப்படி மிகப்பெரிய பில்டிங்கில் சம்மந்தப்படுத்தக்கூடிய யோகம் எது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு முதல்ல வேண்டியது பணம். ஏன்னா வீடு வாங்குறது, பில்டிங் வாங்குறது, பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறது, அட்வான்ஸ் கொடுக்குறது, முதல்ல பணம் வேணும். அந்த பணத்தின் அதிபதி உங்களது ராசி அல்லது லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் அதிபதியாகி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் உங்கள் மிதுன ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ, அல்லது ரிஷபராசியில் உச்சபலம் பெற்றிருந்தாவோ, அல்லது குரு சேர்க்கை குரு பார்வையோடு இருந்தாவோ, அதாவது அது குரு பவனோடு சேர்ந்து குரு சந்திர யோகமாகவும் இருக்கலாம், அல்லது குருவுக்கு கேந்திரத்தில் அமர்ந்து கஜகசிரி யோகமாகவும் இருக்கலாம். ஸோ சந்திரபவன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும், அல்லது குருபவன் கூட சம்மந்தம் பெற்றிருக்கணும். இது முதல் தரமான விதி. இரண்டாம் தரமான விதி, உங்களது ராசிக்கு நாலாம் வீட்டின் அதிபதி அவர் தான், உங்கள் ராசி லக்னத்துக்கு லக்னாதிபதி தான் புதன் பகவான் தான். உங்கள் லக்னத்துக்கு மற்றும் ராசிக்கு நாலாம் வீட்டில் அதிபதியாக வராதால் புதன் லக்னத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ, அல்லது நாலாம் வீடு அப்படின்ற சுகஸ்தானத்தில் வீடு மனை வாகனம் சொத்து சக்தி கொடுக்கக்கூடிய அந்த சுகஸ்தானத்தில் ஆட்சி அதாவது உச்சபலம் பெற்றிருந்தாவோ, அதே போல் குருவோடு இணைந்திருந்தாவோ, கட்டாயம் உங்களுக்கு மிக சிறப்பான தனயோகத்தை தருவார். அதே போல் புதன் பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருந்தாலும் மிக சிறப்பான யோகத்தை தரார். அதாவது செவ்வாய் கூட சேரும்போது சில பேடான விஷயங்களில் தோல் நோய் அது மாதிரி விஷயங்களை தரதான் செய்கிறார். அதே சமயத்தில் பூமிக்காரகன் வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை இதுக்கெல்லாம் சொந்தக்கார யார்னா செவ்வாய் பகவான் தான். அதனால் உங்களை லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதி மற்றும் நாலாம் வீட்டின் அதிபதி பூமிக்காரகன் ஆகிய செவ்வாயோடு சேரும்போது கட்டாயம் நிலபலன் சம்மந்தமாக, வீடு மனை சம்மந்தமாக, வாகன சம்மந்தமாக, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, வீடு கட்டி வாடகை கொடுத்த சம்மந்தமாக, உலக புகழ்பெற்ற கட்டிடங்களை ஒர்க் பண்ணக்கூடிய சம்மந்தமாக உங்களுக்கு யோகத்தை தராரு. அதே போல் உங்களுக்கு மிக சிறப்பான யோகத்தை தரக்கூடிய இன்னொரு யார் அப்படின்னா அவர் தான், அல்லது குருபவனுடன் செவ்வாய் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை பெற்றிருந்தாவோ, அல்லது சந்திரபவனுடன் செவ்வாய் சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தை பெற்றிருந்தாவோ, அல்லது சுக்கரபவனுடன் செவ்வாய் சேர்ந்து பிறகு மங்கள யோகத்தை பெற்றிருந்தாவோ, அல்லது உங்களது ராசிநாதன் புதன் பகவான் மிதுன ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ, நாலாம் வீடாகிய கன்னி ராசியில் உச்சபலம் பெற்றிருந்தாவோ, கட்டாயம் உங்களுக்கு மிக சிறப்பான வீடு மனை வாகனம் உலக புகழ்பெற்ற பில்டிங்கில் வசிக்கக்கூடிய யோகம், அல்லது ஒர்க் பண்ணக்கூடிய யோகம், அல்லது சின்னதாக ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய யோகமாவது கட்டாயம் உங்களுக்கு புதன் பகவான் தருவார். அதே போல் நீங்கள் ரெகுலராக வெங்கடாச்சலபதி வணங்குறது சிறப்பு. ஏன்னா உங்களை ராசிநாதன் லக்னநாதன் புதன் பகவான் அதிதேவர் வெங்கடாச்சலபதி திருமால். அதனால் வெங்கடாச்சலபதியும் லட்சுமி தாயாரையும் ஆண்டாள் தாயாரையும் நீங்கள் ரெகுலராக வணங்குனீங்கன்னா மிக சிறப்பான தனயோகம் மற்றும் வீடு மனை வாகன யோகம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. ஸோ உங்களது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்துக்கு மிக சிறப்பான பில்டிங், மிகப்பெரிய பங்களாட்டை வீட்டில் வசிக்கக்கூடிய யோகம், உலக புகழ்பெற்ற கட்டிடங்களை வசிக்கக்கூடிய யோகம், ஒர்க் பண்ணக்கூடிய யோகம், அல்லது தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய யோகம் வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட் உங்களது தனாதிபதி சந்திர பகவான் கடகராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கணும், அல்லது ரிஷபத்தில் உச்சபலம் பெற்றிருக்கணும். அந்த சந்திர பகவான் செவ்வாய் கூட சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தை பெற்றிருந்தாலும் சிறப்பு. அதே போல் வீடு மனை வாகனத்துக்கு சொந்தக்காரராகிய செவ்வாய் பகவான் மேஷராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ, விருச்சகராசியில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாவோ, அல்லது சுக்கிரனுடன் சேர்ந்து பிறகு மங்கள யோகம் அப்படின்ற அதி அற்புதமான யோகத்தில் இருந்தாவோ, அல்லது குருபவனோட செவ்வாய் பகவான் சேர்ந்து குரு மங்கள யோகம் அப்படின்ற அதி உன்னதமான யோகத்தில் இருந்தாவோ, உங்களுக்கு அதாவது மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன நண்பர்களுக்கு மிக சிறப்பான தனயோகமும், மங்களாட்டை வீட்டில் வசிக்கக்கூடிய யோகமும், உணவு புகழ்பெற்ற பில்டிங்கில் கட்டிடங்களை வசிக்கக்கூடிய யோகமும், அல்லது கட்டிடங்களை ஒர்க் பண்ணக்கூடிய யோகமும், தொழில் நிறுவனத்தை நடத்தக்கூடிய யோகமும் கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. அதே போல் நீங்கள் ரெகுலராக வெங்கடாச்சலபதி வணங்குறதன் மூலம் உங்களுக்கு மிக சிறப்பான
தலையாகவும் வீடு மனை வாகனமாகவும் அமையும் அப்படின்னு சொன்னால் தெரியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துடுறீங்க. நன்றி என்று